Jaliya Wickramasuriya, அமெரிக்காவிற்கான ஸ்ரீலங்கா தூதுவராக செயற்பட்ட காலப்பகுதியில் தூதுவர் காரியாலயத்திற்காக கட்டடம் ஒன்றை கொள்வனவு செய்தபோது அமெரிக்க டாலர் 3 லட்சத்திற்கும் அதிகமான தொகையை முறையற்ற வகையில் கையாண்டதாக அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டு சிறிது காலம் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த Jaliya Wickramasuriyaவிற்கு பிணை வழங்கப்பட்டிருந்தது. இதன்போது மருத்துவ தேவைக்காக 8 வாரங்கள் வெளிநாடு செல்வதற்கான அனுமதியும் கோட்டை நீதவான் லங்கா ஜெயரத்னவினால் வழங்கப்பட்டிருந்தது. நிபந்தனையின்படி உரிய காலத்தில் மீண்டும் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத காரணத்தினாலேயே அவருக்கு எதிராக இன்று பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த வழக்கு எதிர்வரும் ஜனவரி மாதம் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.